Hi guys, இன்னைக்கு நம்ம சூப்பர்ஸ்டார் அகாடமியோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட இந்த பேட்ச் எப்படி ஓன்ட்ட இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறா. அத கேட்ட ஹீரோயின் நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப ஒரு பையன் வந்து என்ன சேவ் பண்ணா. அவனை பத்தி நான் கண்டுபிடிக்கலாம்னு தான் பார்க்கறேன். பட் எந்த ஒரு க்ளூமே கிடைக்க மாட்டேது. இந்த பேட்ச் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இது வந்து ஒன்னதா அப்படினு சொல்லி கேக்குறா. அப்போ ஹீரோ அதெல்லாம் இல்லையே அப்படினு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் நல்லா யோசித்து பாரு அப்படினு சொல்றா. அங்க ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ பிடிச்சி ஹீரோயினோ அவங்க அந்த டேபிள் கடியில உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினாவே பாத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பாக்குறா. அப்போ அவங்க பார்த்தா ஒரு குட்டி நாய்க்குட்டி தான் வந்திருக்கு. அப்போ ஹீரோயின் வேகமா எழுந்திரிச்சு நீ ஏன் பயந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கிறா. அப்புறம் ஹீரோட்ட கொண்டு வந்துட்டு இது கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோட்ட உனக்கு நாயினா பயமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ ஹீரோ சாச்சா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்றா. அப்போ அப்படின்னா இதை தொடு அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ வந்து தொடலான்னு சொல்லிட்டு வரா. அப்போ கரெக்டா அந்த நாய் வந்து அவன் மேல பாத்ரூம் போய். அப்போ நம்ம ஹீரோயின் கர்ச்சீஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறா. அப்புறம் ஹீரோட பாக்கெட்ல இருந்து அந்த கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறா. அப்புறம் அதை கையில வச்சு பாத்துட்டே இருக்கா. அப்போ ஹீரோ டக்குன்னு புடிச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ ஹீரோயின் நீ இந்த கர்ச்சீஃப் ஏன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவன் என்னது இது அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறா. அப்போ ஹீரோயின் இது வந்து ஏன் கர்ச்சீஃப், இது நான் எம்ப்ராய்டரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கலான்னு சொல்லிட்டு வரா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கையை புடிச்சுக்கிறா. அப்போ ஹீரோயின் கையை உதறி விட்டு அது என்னோடது, அது கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், கண்டிப்பா அதை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ சிரிச்சிட்டு முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்மே துரத்திட்டே இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஓடுறத பேபியுமே நின்று பார்த்துட்டு இவன் எதுக்கு இவன் கூட க்ளோஸா இருக்கான் இந்த நைட் நேரத்துல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா பேபியோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வந்துட்டு ஃபேங் டியான்சி வந்து செங்சியர பிளே கிரவுண்ட்ல ஹக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றா. அப்போ நீ தானே வந்து என்ன பார்க்க சொன்ன, ஃபேங் டியான்சி கூட அவ க்ளோஸா இருக்கிறதுனால சோ அதுதான் நான் பண்ணேன், அவ வந்து காலேஜுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து நான் அவளை பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா, நான் செங்சியர் போன இடம்லாம் பின்னாடியே போயிட்டு இருந்தேன், அப்போ என்னோட கண்ணு வந்து ஏதோ மாதிரி ஆயிடுச்சு, சோ பார்மசிக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க யாரும் இல்லைன்னு நினைச்சேன், அப்போ அவங்க ஓபன் பண்ணி பார்த்தாங்க, நான் என்ன பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு பேபிட்ட கேட்கறா. அப்போ பாயிண்ட சொல்லு அப்படின்னு பேபி சொல்றா. அதுக்கு டாக்டரும் நர்ஸும் அவங்க ஆண்பிட்ட போட்டு சுரண்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ பேபி தலையில அடிச்சுட்டு நான் என்ன பார்க்க சொன்ன, நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் நான் அங்க ஐ டிராப்ஸ் ஊத்தலான்னு போனேன்னா அங்க பார்த்தா செங்சியரும் ஃபேண்டியான்சியும் வேகமா ஓடிட்டு இருந்தாங்க, நான் வேகமா அந்த ஐ டிராப்ஸை ஊத்திட்டு கண்ணை திறக்க முடியாம நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு பேபிட்ட சொல்றா. அப்புறம் அவ டக்குன்னு நீ வந்து சொன்னல, சோ அதனால டாஸ்க கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு கண்ணை ஓபன் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டு இருந்தாங்களா, நானும் பின்னாடி ஓடிட்டே இருந்தேன், அவன் ஸ்பீடா ஓடிட்டான், அப்போ செங்சியர் வந்து கீழே விழுந்துட்டா, அவனுமே நின்னுட்டான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவன் திரும்பி வந்தப்ப அவன் முகமே சுருங்கி இருந்துச்சு, ஏன்னா செங்சியரோட காலில் வந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருந்துச்சு, ஆனா அவன் முகம் சுருங்கினப்பயும் எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஏ அதெல்லாம் உண்மைதான், நீ முத சொல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேபி கேக்குறா. அப்போ செங்சியர் வந்து வழியில அழுதுட்டு இருந்தா. அப்போ ஃபேங் டியான்சி வந்துட்டு இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவளுமே ஓகேன்னு சொல்லவும் உன் காலில் ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஆனா நீ என்னன்னா ஓகேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷ்யூ எடுத்து துடைக்க போனா. அப்போ அவ அந்த கர்ச்சீஃபை நான் திரும்ப பார்த்தாதான் அப்படின்னு சொல்றா. அப்போ முத எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தூக்கி விட போனா. அப்போ அவன் தூக்குனானா அவ வந்து அவன் பாக்கெட்ல இருக்க கர்ச்சீஃபை வந்து எடுக்க போனா. அப்போ அவன் பிடிச்சி தள்ளினா அவன் அன்ஸ்டடியா விழ போகவும் அவன் திரும்ப பிடிச்சி இழுத்தா. அப்புறம் அவன் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் இப்ப நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. பேபிக்கு சமக்கெடுப்பாது வேகமா கிளாஸ் விட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. அங்க நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவ கையை இப்படி நில்லு அப்படின்ற மாதிரி கை நீட்டி நிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஹைஃபை அடிச்சுட்டு போயிடுறா. அவளுக்கு செம அசிங்கமா போயிடுது, என்னடா நம்ம மதிக்க கூட மாட்டான்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுமே கத்திட்டே இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேகமா அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிட்டு அந்த கர்ச்சீஃப் எடுத்து பாக்குறா. பார்த்தா இது வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல செம கடுப்பாயிடுது. ஃபேங் டியான்சி நீ வந்து இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃபை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுறா. அப்புறம் ஹீரோ வந்து ஸ்கூல்ல விட்டு கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே பின்னாடியே வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு யாரோ பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப இருட்டா இருக்கவும் பயந்து பயந்து உள்ள போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு டார்ச்சை முகத்துல அடிச்சுட்டு இப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போயிடுறா. அப்புறம் அந்த டார்ச்சையுமே பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அப்புறம் ஹீரோ நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின் அப்படின்னா அந்த கர்ச்சீஃபை திரும்ப கூட அப்படின்னு சொல்றா. அப்போ அதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் எப்படி உனக்கு அந்த கர்ச்சீஃப் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறா. அப்போ ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ கிளம்பலான்னு போறப்ப ஹீரோயின் திரும்ப கேட்கவும் ஷென்ஹாவ் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் ஷென்ஹாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து ஷென்னை மீட் பண்ண போறா. அங்க ஷென் என்னன்னா ரெண்டு பொண்ணுங்களை ரெண்டு பக்கம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா. அப்போ இது வந்து உன்னோட ஸ்கூல் பேட்ஜா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ அவனுமே பார்த்துட்டு நான் கூட இருக்கலாம் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் எனக்கு என்ன ரிவார்ட் தர போற அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் நான் வந்து உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் மாதிரி காட்டுறா. அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். இதை தான் தருவியா எனக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ உனக்கு அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அப்படின்னா நாளைக்கு நைட் வந்து ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறா. அப்போ நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா, நான் வந்து உன்னை மாஞ்சாங் விளையாட தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் எனக்கு அது விளையாட தெரியாது, நம்ம செஸ் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா நீ தோத்து போனேன்னா உன் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருந்தா அங்க வந்து ஒரு எல்லோ கலர் கார் இருக்கு. யாராச்சும் இருக்காங்களான்ட்டு அவ சுத்தி சுத்தி பாக்குறா. அப்புறம் அந்த காரோட கண்ணாடியில போயிட்டு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தட்டி பாக்குறா. கண்ணை தட்டி பாக்குறா. அங்க கரெக்டா பேபி வந்து அவங்க ஆள்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துடுறா. அப்போ ஹீரோயின்மே பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. அப்போ பேபி பார்த்துட்டு முதல் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஃப்ரெண்டுமே ஷாக் ஆயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நான் வந்து அவளை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிடுது, ஸோ அதனாலே மறந்து போயிடுறேன், திரும்ப போய் அவளை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுகளுமே கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயினை போட்டுடுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதை கேட்டு பேபி லாஸ்ட் நைட் நீயும் ஃபேங்க் டியான்சியும் அந்த காரிடோர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீ அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்றா. அப்போ நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், உனக்குலாம் வெக்கமா இல்லையா, அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ கத்தி எடுக்கவும் நம்ம ஹீரோயின் குத்து போறாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கா. அப்போ நல்லா ஸ்கிராச் பண்ணுங்க அப்படின்னு பேபி சொல்றா. பார்த்தா அந்த காரை தான் போட்டு மொத்தமா கீறி இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரியாக்ஷனே இல்லாத பார்த்துட்டு என்ன இவ இவளோட காரை வந்து இப்படி கீச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ உங்க வேன் கிச்சன் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அது உனக்கு தேவையில்லன்னு சொல்லவும் பேபி வந்து அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறா. அப்போ வேன் கிச்சன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அப்புறம் அங்க அந்த டீச்சர் வந்து காரை பார்க்க வராரு. அப்புறம் ஸ்கிராட்ச் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கதறிடுறாரு. அவருக்கு ரொம்ப கடுப்பா வேற இருக்கு. அப்புறம் சாப்பாடு கொட்டிடும்ல, ஸோ அதை சேஃபா லேண்ட் பண்ணிட்டு யார் என்னோட கார்ல ஸ்கிராட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே நிக்கிறாரு. அங்க வேன் கிச்சன் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லவும் எதுக்கு அவங்க வந்து உன்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ ஹீரோயின் நடந்து போகும் நான் வந்து உன்னை சொல்லணும்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின் அந்த எல்லாமே அந்த பொறுக்கியானதான் அப்படின்னு சொல்றா. அப்போ யாரு ஃபேண்டியான்சியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ உனக்கும் அவன் பொறுக்கி மாதிரி தான் தெரியறானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அப்போ நான் அதை சொல்லல, நீ சொல்லவும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வேன் கிச்சனுக்கு கால் வருது. அதுல ஓனர் நீ இன்னும் பீஸாவை டெலிவர் பண்ணலையா, நீ வந்து நாளைக்கு வேலைக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வேன் கிச்சன் ராங் நம்பர் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சாரி என்னால தானே உனக்கு இப்ப வேலை போச்சு அப்படின்னு சொல்றா. அப்போ வேகமா உட்காந்துட்டு பீஸா ஓபன் பண்ணி இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின்மே சாப்பிடலான்னு போயிட்டு நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ எப்படின்னாலும் நாளைக்கு வந்து என்ன ஃபயர் பண்ணிடுவாங்க, சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ ஹீரோயின்மே சாப்பிட்டுட்டு ஆனா எங்க வீட்டில் இருக்க நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ நூடுல்ஸா உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான்ஷிச்சன் கேட்கறான். அப்போ ஹீரோயின்மே ஒரு அட்ரஸ் சொல்றா. அதை கேட்டு குட் பேஸ் நூடுல்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ என் வீடுமே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஓகேன்னு அவளுமே சொல்லிடுறா. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு ஆன்டி கடையில காய் வாங்கினால அவங்க வந்து பீஸா ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவர் திமிரா பேசவும் முதல் நீ வாங்கி சாப்பிட வேணாமா வைமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அழுதுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட மாமா வந்து கர்ச்சீஃப் கொடுக்குறாரு. அப்போ அவங்களுமே தொலைச்சிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து அழுக வந்துச்சுன்னா நீங்க பேக் ஃபிளிப் பண்ணுங்க, கீழே வந்து டீயர்ஸ் விழாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சரி நான் வந்து உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி உங்க நேம் என்னதுன்னு கேட்கறாங்க. அப்போ என்னோட நேம் வந்து சீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க திரும்பவுமே அழுதுட்டு நான் வந்து ஆர்டர் பண்ண பீஸாவுமே சீஸ் பீஸா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பீஸாக்கெல்லாம் இவ்வளவு வேணாம், நீங்க வேணா என்னோட ஹோம்க்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ உன் வீட்டுக்கு ஏத்துக்கிட்ட நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கேட்கறாங்க. அப்போ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க, நான் வந்து ஒரு நூடுல்ஸ் ஷாப் வச்சிருக்கேன், ஸோ அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஆன்ட்டியுமே ஓகே சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வேன் கிச்சனை இதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரா. உள்ள ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஆன்ட்டி வாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கறாரு. அதுக்காமா நம்ம நூடல்ஸ் கடைக்கு அவங்க கிட்ட தான் காய் வாங்கிட்டு வரேன் அப்படினு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோயின் உங்க ரெண்டு பேத்துக்கு எப்படி தெரியும் அப்படினு சொல்லி கேட்டு சிரிக்கிறா. அப்போ மாமாவுமே ரொம்ப சிரிச்சு வெக்கப்பட்டுட்டே இருக்காரு. அப்போ தான் ஆன்ட்டி பேக் ஃபிளிப் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறியா சார் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அது எனக்கு தெரியாது, இவன் தான் எனக்கு சொன்னா அப்படினு சொல்லிட்டு வேன் சிச்சனை பிடிச்சி இழுக்க. அப்போ அவனுமே என்னோட நேம் வந்து வேன் சிச்சன், நான் வந்து செங்ஜியோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு கிளாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. அப்புறம் சரிவா செங்ஜியர் நம்ம ரெண்டு பேரும் போய் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அப்போ உங்க மாமா பார்த்துட்டு நாட் பேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நாட் பேட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அப்போ உனக்குமே நல்ல டேஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண அது பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்றா. அப்போ ஆன்ட்டி வாங்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க, நீங்க வேணா அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அப்போ அவங்களுக்கு ஏன் மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லாட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மாமா கேட்கிறாரு. அப்போ நீங்களுமே அவ்வளவு நல்லா இல்லாமலாம் இல்லையில அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ வா நூடுல்ஸ் எடுத்துட்டு அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. அப்புறம் எல்லாத்துக்குமே போய் நூடுல்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் போல ஹீரோட்ட அவங்க அம்மா இந்த மாதிரி நம்ம டின்னர் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, டேரக்டர் சொன்னாரு நீ வந்து வீட்டுக்கே வந்து சாப்பிட்றது இல்லையாமே, ஒருவேளை உனக்கு சாப்பாடு பிடிக்கலாட்டி நம்ம செஃப்பை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ உனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெளியே சாப்பிட்றது கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ ஃபேங் ஃபேமிலிக்கு எல்லாமே இருக்கு, ஃப்ரீடமை தவிர்த்து அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து வேகமா அங்க இருந்து போயிடுறான். அப்போ அவங்க அம்மா இப்போ சூப்பர் ஸ்டார் அகாடமியோட காம்படிஷன் வந்து வரப்போகுது, நீ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம வின் பண்ண பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோமே உள்ள போயிடுறான். அப்புறம் அவங்க கொண்டு போட்டவன் வந்துட்டு ஃபூ வந்து திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உள்ள கூப்பிடுன்னு சொல்லவும் அவருமே உள்ள வராரு. அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸோ அதனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையாவா, எப்படி நீங்க அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அப்போ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சொன்னா சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவருமே ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு மாத்தி மாத்தி வந்து ரெண்டு பேருமே இடிச்சு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் விழுந்துடுது. அப்புறம் அந்த ஃபார்மை பார்த்துட்டு ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ இது வந்து சூப்பர் ஸ்டார் அகாடமியோட அப்ளிகேஷன், புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் காசு தராங்க அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் அப்படின்னா நானும் தானே அப்படின்னு அவ கேட்கறா. அப்போ அப்படின்னா நீ வந்து ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்குறா. அப்போ நம்ம ஹீரோயின்மே ஃபில் பண்ணி முடிச்சிடுறா. அப்புறம் சைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ லாலிபப்பா வாயிலிருந்து எடுத்துட்டு அந்த லிப்ஸ்டிக்கை தொட்டு வைக்க சொல்றா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின்மே லிப்ஸ்டிக்கை தொட்டு அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கொடுத்துடுறா. அப்போ அந்த பொண்ணுமே எடுத்துட்டு கிளம்ப போறா. அப்போ ஹீரோயின்மே தேங்க்யூ சொல்லிட்டு வேகமா போறா. பார்த்தா பேபியோட ஃப்ரெண்ட் தான் உருவ மாதிரி வந்து சைன் வாங்கியிருக்கா. வேன் சிச்சன்மே அதை பார்த்துடுறா. அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி வேன் சிச்சன் கேட்கறா. அப்போ ஹீரோயின் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்படின்னு சொல்றா. அப்போ என் கூட சேர்ந்து இன்னைக்கு வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஹீரோயின் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் சாயங்காலம் போல வேன் சிச்சனும் நம்ம ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, சூப்பர் ஸ்டார் அகாடமி காம்படிஷனுக்கு என்ரோல் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், 9 o'clock ஜெர்மனி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அப்போ சூப்பர் ஸ்டார் அகாடமின்றது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும் ஸ்கூல்ல காம்படிஷன் அப்படின்னு சொல்றா. அதுல வந்து நிறைய எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க, ஆனா அந்த காம்படிஷன் வந்து டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் எதுக்கு நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன எனக்கா சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சைக்கிளை கீழே போட்டு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ வேன்சிச்சன் வந்து அந்த சைக்கிளை தூக்கி விட்டு ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் அப்படின்னா நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு நான் தெரியாம சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடவா அப்படின்னு கேட்கறா. ஆனா அது வந்து முடியாதுன்னு நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் அகாடமின்றது நம்ம ஸ்கூலோட ட்ரெடிஷன் மாதிரி, பிரின்சிபலே மாத்தணும்னு நினைச்சாலும் மாற முடியாது அப்படின்னு ஹீரோயின்ட்ட அவன் சொல்றா. அப்போ ஹீரோயின் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நான் இருக்கே கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. அப்போ சரி ஓகே என்னோட வீடு வந்துச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. அப்போ வேன்சிட்டன்மே பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த காம்படிஷனுக்காக எல்லாத்தையுமே உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா பை பாயும் ஜாவுமே இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. அப்போ ஆமா இந்த மாதிரி பிக் ஈவென்ட் போய் நாங்க எப்படி மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்புறம் நீயும் இதுக்கு என்டர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் மேன்சிச்சன்ட்ட வந்துட்டு இப்போ காம்படிஷன் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்றேன். அங்க ஹீரோவுமே பார்த்துட்டு போறா. அப்போ அங்க லீயாதான் இன்னைக்குமே என்கிட்ட தோத்து போலான்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஷென்னும் இவனுக்கு வேற வேலை இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வெள்ள மண்டைய அவங்க வந்து உங்களை பார்த்து பயந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசி பேத்தி விடுறான். அப்போ அவன் ஓ பயந்து போறாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நடந்து போறான். அப்புறம் அவங்க காம்படிஷனுக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிஷின் வந்து அவங்கள பேசவே விட மாட்டுது. சரி நான் பேச்ச முடிச்சுக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஃபேங் டியான்சி அப்படின்னு சொல்றாங்க. அங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். அப்புறம் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ரிங்குள்ளையுமே வந்துடுறான். அப்புறம் செகண்ட் contestant லியா தான் ரிங்குள்ள வரா. அப்புறம் third one ஷின் ஹாவ். அப்புறம் fourth one வந்து அந்த வெள்ள மண்டையா. அப்புறம் fifth வந்து பேபி ஹுவா வரா. அப்புறம் அவளோட friend வந்து 6th வரா. அப்புறம் 7th பேபையும் ஜாவும் வராங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் பிளேயர்ஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிங்குள்ள மேஜிக் யூஸ் பண்ணி வந்துடுறாங்க. அவருமே அந்த காம்படிஷனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஹீரோயின் நல்ல வேலை கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு, என்னோட நேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்கா. அப்போ அந்த மிஷின்ல இருந்து செங்சியர் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ செங்சியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருமே கூப்பிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறா. அப்புறம் அவ எந்திரிச்சு நம்ம மேஜிக்கால போலான்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு பாக்குறா. பட் அவட்ட தான் மேஜிக் எதுவுமே கிடையாதுல. சோ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவரு நீ சும்மா நடந்தே வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்குமே செய்யன்னு வருது. அப்போ அவ இறங்குறேன்னு சொல்லிட்டு டமால்னு விழுக போறா. அப்புறம் அந்த ரிங்குள்ள ஏறி வரலான்னு பார்த்துட்டு அவ ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அப்போ பேபி வந்து ஹெல்ப் பண்றா. அவ தலைய உள்ள விட்டா தலை உள்ள சிக்கிக்குது. அவளுக்கு தொல்லை தாங்கவே முடியல. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள வந்துருதா. அங்க எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்குமே அவளை பார்த்து சிரிப்பு தான் வருது. அப்புறம் கடைசியா வான்சிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வான்சிச்சன் எந்திரிச்சு நிக்கிறான். அவனுமே மேஜிக்கை யூஸ் பண்ணி உள்ள வந்துடுறான். அப்போ ஹீரோயினே நீயுமாடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறா. அப்போ நான் தான் சொன்ன நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்போ நம்ம ஹீரோக்கு வான்சிச்சன் பேசுறத பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிடுது. அப்போ அந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. எல்லாருமே இவர் தொல்லை தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை விட்டு இறங்கி போறாங்க. அப்போ டே நான் பேசுறத கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்போ வான்சிச்சன் ஹீரோயின் தேங்க்யூ, பட் இருந்தாலும் நான் வந்து உனக்கு பெரிய தொல்லை ஏற்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்போ உன்னோட தேங்க்யூ ஓகே, பட் அப்பாலஜி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் வா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அப்புறம் அங்க பேபியோட ஃப்ரெண்ட எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ பேபி வந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாம செங்சியர் அதுல வந்து இன்வால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நீ தானே அவளை பழி வாங்கணும்னு சொன்ன, சோ அதுக்காக தான் அவளை ஹெல்ப் பண்றேன், அவ வந்து ஃபேங்டியான்சி கூடவே இருந்தால அப்படின்னு சொல்றா. அப்போ நீ பேசுறது நீ பாட்டு, எல்லாருமே இவளோட மேக்கப் எல்லாம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாருமே அதே மாதிரியே பண்றாங்க. நான் மேக்கப் எல்லாம் எப்படி பேபி வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க ஷென் வந்து அவனோட பைனாக்குலர் வச்சு பாத்துட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து ஜூஸ் குடிக்கிறான். உனக்கு எப்போ இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஷென் கேட்கறான். அப்போ எனக்கு எப்போ அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ நான் வந்து இந்த ஜூஸை சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஹீரோ எனக்கு இந்த ஜூஸையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அப்போ ஷென் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு கிளியரா புரியுது அப்படின்னு சொல்றான். எங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அப்போ சின்ன வயசுல நீ போய் எவ்வளவுக்கா பாத்துவியா, ஆனா இப்போ ஒத்துக்க மாட்டியா, என்ன நடிக்க சொல்லுவியா, நீ எத்தனை வயசா இருந்தா போ சொல்லி கேட்கறான். அப்போ ஹீரோ போதும் அப்படின்னு சொல்றான். அப்போ நீ என்ன செங்சியரை பத்தி சொன்னாலே ஒரு மாதிரி ஆகுறியே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றா. அப்போ ஷென் உனக்கு வந்து பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணு, எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நான் வந்து எப்பயாச்சும் யாரை பார்த்தாச்சும் பயந்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறா. அப்போ சரி ஓகே, இப்போ அவ லைப்ரரியில தான் இருக்கா, போய் பாக்குறதுனா போய் பாரு அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் எதுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் லைப்ரரியில நம்ம ஹீரோயின் வந்து புக் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வான்சிச்சன் டக்குன்னு எடுக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் காமிக்ஸ் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டயர்டா இருந்துச்சு, ஸோ அதனாலதான் பிரேக்காக ரீட் பண்ண அப்படின்னு சொல்றா. அப்போ இது எல்லாத்தையுமே நீ ரீட் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வான்சிச்சன் கேட்கிறான். அப்போ இல்ல நான் வந்து இதை ரீட் பண்ண கான்ஃபிடென்டா இருக்கும்னு நினைச்சேன், பட் ரொம்ப லெஸ் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்போ வான்சிச்சன் வந்து உட்காந்துக்கிறான். அப்போ ஹீரோயின் நான் வந்து எந்த சூப்பர் பவர்ஸும் யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட சூப்பர் பவர்ஸே கிடையவே கிடையாது, நான் ஒரு ஆர்டினரி பர்சன் தான் அப்படின்னு சொல்றா. அப்போ நீ வந்து ஆர்டினரியா இல்லாட்டி ஜீரோ லெவல் சூப்பர் பவர் இருக்குதான்றதெல்லாம் எல்லாமே உன்னோட தான், ஏன்னா இன்னும் உடம்புல சூப்பர் பவர் இருக்கதான் செய்யுது, அதை வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணல, நீ பிராக்டிஸ் பண்ணினா சூப்பர் பவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின் யூஸ்லெஸ்ஸா பேசுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு நீ வந்து கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணும், ஒர்க் பண்ணினா நீ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஆகலாம் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின் அப்படின்னா எனக்கு என்ன ஆசை தெரியுமா, சாப்பிட்டு நிறைய சாப்பிடணும், பணக்காரனா இருக்கணும், பட் இருந்தாலும் குண்டாக கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்போ அவனுமே சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ ஆனா பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ அவன் விர்கோவோட பவர் வந்து டெலிகைனட்டிக், அங்க இருக்க வீல் சேரை வந்து நீ உன்னோட பவரை வச்சு மூவ் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுமே ஓகே சொல்லிட்டா. ஆனா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நீ வந்து உன்னோட மைண்டை யூஸ் பண்ணு, நீ வந்து ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் வச்சிருக்க மாதிரி நினைச்சுக்கோ, அந்த வீல் சேரை புஷ் பண்ண பாரு அப்படின்னு சொல்ற. அப்போ மைண்டான்னு சொல்லவும் ஆமா, சூப்பர் பவர்ஸ் எல்லாமே மைண்ட்ல இருந்தா வரும், பாடியையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸோ அதனாலதான் எல்லாருமே ஹையா ஜம்ப் பண்றாங்க பவர் இருக்கவங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினுமே சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ணி பண்ணி பாக்குறா, இருந்தாலுமே அது நகரவே மாட்டுது. அவ கைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல நகட்டி பாக்குறா. நண்டு போன்னு சொல்றேன். ஆனா அது மட்டும் ஒரு இன்ச் கூட நகரவே மாட்டுது. அப்போ ஹீரோயின்ட்ட சூப்பர் பவரே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறா. அப்போ இன்னொரு தடவை பண்ண ஜென்டிலா பண்ண அப்படின்னு சொல்றா. அப்போ டியர் வீல் சேர் நகர்ந்துக்கோங்க, பேபி வீல் சேர் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றா. அப்போ வான்சிச்சனுமே பாத்துட்டே இருக்கா. அப்போ மெதுவா கையாட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த வீல் சேருமே நகருது. அவ வேகமா வான்சிச்சன்ட்ட பாரு வீல் சேர் நகருது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அங்க பார்த்தா ஒரு ஆள்தான் நகட்டி வந்துருக்காரு. நீங்க ஓவரா சவுண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வான்சிச்சன் பார்த்து சிரிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. அப்போ செங்ஜியா நீ வந்து என் கையில கை வை அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறா. அப்போ நீ வந்து இப்போ கண்ணை மூடி ஹார்ட்டால ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் கையில வந்து சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வர வைக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ இதுதான் சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லைப்ரரியில தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்கா. அப்புறம் அவன் டென்ஷன் ஆகி அங்க இருந்து அந்த ஜூஸை வச்சுட்டு கிளம்பிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.